என்ன பண்ற நீ? நான் ஸ்கூலுக்கு வந்தேன். ஓ, படிக்கிறியா? எங்க படிக்கிறான்? ஏய், அப்புறம் எதுக்குடா ஸ்கூலுக்கு வந்த? அதா நேத்து ஒரு படம் பார்த்தேன். என்ன படம் அது? இரு, அந்த மாதிரி படம் இல்ல. அது ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பையனும் பொண்ணும் இருப்பா பறக்காத. அந்த படம் இல்லன்னு சொல்றேன். முத்தா குத்து நாங்க பேசினே இருக்கும் போது. ஏய், சின்ன பையன்கிட்ட யாரும் அந்த மாதிரி படத்தெல்லாம் கட்டுறது? அதெல்லாம் பாக்க கூடாது, அதெல்லாம் தப்பு. சரியா? ஏய், பண்ணது அவங்க தப்புன்னு என்ன சொல்ற? ஏய், எதுக்குடா இப்ப நீ ஸ்கூலுக்கு வந்திருக்க? அதான் நானும் லவ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். லவ் பண்ணலாம் வந்திருக்கியா? டேய், அதெல்லாம் தப்புடா, லவ் பண்ண கூடாது. அதெல்லாம் பெரிய பசங்க பண்றது. ஓ, ஒரு செடி நட்டா அது தான பெரிய மரமாவது. நான் சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு போறேன். என்ன பார்த்தா அப்படியே தெரிதே? நான் என்ன பார்த்தா கெட்ட பையன் மாதிரியா தெரிதே? இல்லையே. அப்புறம் நல்ல பையன் பா நீ. சின்ன பையன் நீ? ஏன்டா தாடி வச்சிருக்க? ஏய், அந்த சின்ன பையன் தான தாடி வச்சிருக்கான். அவன கேக்க மாட்டற? உனக்கு ஏன் இந்த வேலை? அவன் தான் பேசாம இருந்தான்ல. வர்றவன் எவனும் என்ன மதிக்க கூடாது. என்ன பட்ல சண்டை போடுறீங்க? பெரிய படங்கள்லாம் படத்துல சண்டை போடுறாரு. எனக்கு நிறைய பேர் சீவிக்கிறீங்க. கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்துல பாதி ஏரியா மாதிரி இருக்கிறீங்க. எங்க அப்பாவும் ரவுடி தானா? எல்லாரும் மயிலே பாக்குறாங்க பாத்தியா? பாக்குறாங்க. அண்ணா தீப்புண்ண, இது உண்மையா பொம்பளை தானே? போன சார், பாலாஜி சார், நீங்க சொல்லிருந்தது அந்த பக்கம் திரும்ப மாறுது. நல்லவேளை சொல்லிட்டீங்க. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங். டீச்சர், ஹாய் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்றீங்களே, நல்ல ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, எனக்கு ரொம்ப சொன்னேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்த போறேன். எல்லாம் கொஞ்சம் அப்படி திரும்பி உட்காருங்க. இது திருப்பத்துக்கு லேட் ஆகும் டீச்சர். ஃபர்ஸ்ட் டீச்சர் உங்களுக்கு அடிஷன் சொல்லி தரேன். நீ எங்க அடிஷன் சொல்லி தர? அடிச்சு அடிச்சு தானே சொல்லி தர. 2 = 4. Okay? அப்ப 2 × 2? 4. 3 + 3 = 6. அப்ப 3 × 3 = 9. அது எப்படி? 2 + 2 = 4. 2 × 2 = 4. அப்ப 3 × 3 = 6 தான வரணும். எப்படி 9? அக்கு, நான் சொல்லி தரது அடிஷன். போய் உட்காரு. அதனாலதான் நீ 10 வருஷமா ஒரே கிளாஸ்ல உட்காந்துருக்க. ஆமா, நீ கூட தான் பெரிய படிப்பு எல்லாம் படிச்சுட்டு இன்னும் 5ஆம் கிளாஸ்ல இருக்க.
என் பாலாஜி புத்திசாலி. நீ வாய் முறி பெருசா. நீங்க ஓவரா பேசுறீங்க. உங்களோட பொது அறிவை ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணனும். இந்தியாவோட கேபிடல் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். சரி நீ சொல்லு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. தெரிஞ்சிட்டா நீ கேக்குறனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். எங்க அப்பா யாருன்னு நினைச்சீங்க? யாரு? யாரு உங்க அப்பா? அடிப்பேன். கை காட்டு. கைய காட்டு. மருதாணி போட போறீங்களா? ஒழுங்கா வந்து உட்காரு. சரி நான் நேத்து ஒண்ணு எழுதிட்டு வர சொன்ன. எழுதிட்டு வந்தியா? ஆ எழுதிட்டு வந்துக்கறேன். எடுத்துட்டு வா. என்னடா இது? பேப்பர்ல லெட்டர். டீச்சர் லெட்டரா? என்ன லெட்டர்டா? லவ் லெட்டர் தான். பாலாஜி தவளுக்கு குடுறா? எனக்கு ஏன் குடுக்குற? அந்த நாய்க்கு படிக்க தெரியாதா? உங்கள்ட்ட குடுத்தேன், படுத்து சொல்லுங்க டீடைலா. என்னடா வெறும் லவ் லெட்டர் எழுதி இருக்கு? அந்த மூஞ்சிக்கு அது போதும் டீச்சர், டீடைலா சொல்லுங்க. மயில நீ எழுதிட்டு வந்தியா? ஒழுங்கா எடுத்துட்டு வா. வீட்ல வச்சிட்டு வேற நோட்டு. வீட்ல இருக்கா வேற நோட்டா? ரெண்டு பேரும் எங்க அடி வாங்க போறீங்க? நான் கட்டி எங்க அப்பா ரெண்டு போல பண்ணிக்கிறாரு. எங்க அப்பா நாலு போல கிளம்புற பேசாம நான் போய் பண்ணி மேய்க்கலாம். டீச்சர் பண்ணி எங்க விட்டு போறீங்களே? எப்படி பண்றேன் நான்? அதை விட நல்ல பண்ணியா மேய்ப்பேன். டீச்சர் நல்ல பண்ணி மேய்க்க வேணாம், வெள்ள பண்ணி மேய்ங்க, டிமாண்டா இருக்கும். உனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேனே. எனக்கு வேண்டாம். என்ன வாங்கிட்டு தெரியுமா? அவுச்ச முட்டை. ஏ இந்த முட்டை எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்கு திரும்பி போற மாதிரி இருக்கும் பாரு. நம்ம லவ் பண்ணலாமா? சார் நான் அவ்வளவுதான் சார் கல்யாணம் பண்ணி போறேன். என்ன டிஃபன் கேரியர்ல இருந்து காடை விழுந்துருச்சா? நீங்க தானா சார்ன? டீச்சரா போயிச்சு. இதுக்கப்புறம் நான் பாடம் எடுத்துறது பாடம் போய் லவ் பண்ணுவோம். பெரிய பருத்தி பிரியா முடி வா. பார்த்தா எங்க அப்பா வந்து பேச சொல்றேன் வீட்டுல. என்ன பிரச்சனைனா சொல்லுங்க. சீவிட்டீங்களா? பென்சில் கொடுங்க. என்ன சீவிக்கிறீங்க? கொடுங்க. இந்த பலூனை வச்சு ரெண்டு பேரும் விளாண்டுருங்க. என்ன கொஞ்சம் கூட வந்து பொய் சொல்லாமல் சூடு சொன்ன இல்லாம அது தேவையில்ல. வேலை உங்ககிட்ட போர்டு கொடுப்பாங்க. ஆம்னா ஆம் காட்டுங்க, இல்லன்னா இல்ல காட்டுங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சினிமால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களா நீங்க அடிப்பீங்க கிடிப்பீங்கன்னு பயந்து ஓடும், உங்களை தாண்டு அலறி அடிக்கும்ல. அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில உங்க வீட்லயோ இல்ல சொந்தக்காரங்க குழந்தை ஏத்துட்டு குழந்தைங்க யாருக்காவது உங்களை பார்த்து பயந்து ஓடி இருக்குதா அலறி அடிச்சு? ரெண்டு பேர் ஆம் ஒருத்தர் இல்லன்னு எப்ப எப்ப நடக்கும் நம்ம நம்ம கிட்ட பார்த்தல ஓடுறோம். ஆமா அந்த தெருவே இதுதான். இல்ல இதுல வந்து அத பெருமை எடுத்து கை தட்டாத, அது ஒரு பயம். ஏன்னா அங்க பண்ணுனா அவங்க சமர் சாட் அடிப்பாங்க. ஈரோட கை பிடிச்சி வைக்கிறீங்க, அடி கிள்ளி விட்டு ஓடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ண வேலையை பண்ணீங்க. இதனால வீட்டுல என்ன மாதிரி ரியாக்சன் நடந்திருக்குது? அதனால ஏதாவது காண்டாகிறாங்களா உங்க மேல? என்ன இது? சூப்பர், நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி இதே மாதிரி பண்ணிட்டு நம்ம வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுல ஸ்டண்ட் ஆளுங்க வீட்டுல எல்லாம் எப்படின்னா, இப்ப போயிட்டு வந்து அந்த பொண்ணு என் கையை பிடிச்சி வலிச்சா, இந்த பணத்தை என் எடுத்துன்னு போன, இது மாதிரி என் அடிச்ச, அது மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எதுவும் அடிப்படலையா? அந்த உடனே என்ன அடிப்பட்டுச்சா? ஃபேமிலியோட வெளியே போறீங்க இல்ல தனியா நீங்க எங்கேயும் வெளியே போகும்போது ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது, படத்துல டக்குன்னு தட்டி கேப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேட்கறது தோன்றிருக்கா? இல்ல அந்த மாதிரி சம்பவம் ஏதாவது பாத்துட்டு சரி கண்டுக்காம போய்க்கிறீங்களா? நம்ம தாம்பத் தாம்பத்துல வாடிக்கு தாம்பத்துல கேட்டுக்கிறேன். நீ எதுவுமே வீட்டாண்ட கேட்க மாட்டேன். இல்ல லாங் தாம்பத்துல தாம்பத்துல வீட்டாண்ட கேட்டா ஒரு வீக்கு தெரியும். அச்சிங்களா ஆவடி போய் அச்சம் வந்தாரு தாம்பத்துல கேட்டேன். ஒரு ஆக்சிடென்ட்ல கேட்டேன், ஒருத்தன் ஒரு ஆட்டோக்காரன் நான் கேட்டேன்.
நல்லபடியா முடிஞ்சு போச்சு, தேங்க்யூ மூணு பேருக்குமே. ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் வந்து எண்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் ஒரே நாளில் உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்க முடியாதனால நாளைக்கு நம்ம இந்த ஷோ கண்டினியூ பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ சிரிப்பிடால நாளைக்கு இவங்களே கண்டினியூ பண்ணி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைக்கு சந்திக்கிறான் தென் பாய் ஃப்ரம் ரக்ஷன் அண்ட் பாலாஜனா. இது சிரிப்பிடா கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஸ் காந்தி.